நம்ம வீட்டில் தினசரி பயன்படுத்தக்கூடிய ஒரு சில பொருட்கள் அதுங்க நம்ம உடல்நலத்தை பாதிக்குது, பொருளாதாரத்தையும் பாதிக்குது, சுற்றுச்சூழலுக்கும் கேடு விளைவிக்குது. அந்த மாதிரியான பொருட்கள் என்னென்ன, அதுங்களுக்கு மாற்றாக இதை அதை பயன்படுத்தலாம் அப்படின்றத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் விஷயம் டூத்பேஸ்ட். இதை நீங்கள் மாற்றினீங்கன்னா ஹெல்த்துக்கு உண்டான பல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ஈஸியாகவே தெரிய வரும். பல பேருக்கு வந்துட்டு பல் ஆடுற பிரச்சனை இருக்கலாம், பல் வலி இருக்கலாம், ஈறுகள், அது ரத்தம் வர்றது, அது இதுன்னு ஏதோ பிரச்சனைகள் இருக்கும். எது பிராண்டு எதெல்லாம் பெருசு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் மாற்றி மாற்றி பார்ப்பீங்க, ஆனால் அதுக்கு ப்ராப்ளம் இருக்கும், ஆனால் சொல்யூஷனே வராது. அதுக்கு சிம்பிளான சொல்யூஷன் என்ன அப்படின்னா பல்பொடி. அந்த பல்பொடி வந்துட்டு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் போனீங்கன்னா கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு இன்ஜெக்ஷன் அப்படின்னு ஒரு பல்பொடி இருக்குது, அது பிராண்டெல்லாம் நான் ப்ரொமோட் பண்ணல, எனக்கு தெரிஞ்ச ஒன்று. ஸோ அது யூஸ் பண்ணும்போது இம்மீடியட்டாகவே ரிசல்ட்ஸ் கிடச்சிது. ஆனால் ஓகே, ஒரு சில டைமில் அது கிடைக்காமல் போய் நான் வேறு சில பொடிகளும் பயன்படுத்தியிருக்கேன், கருவேலம் பல்பொடி அது இதுன்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணாலும் நல்லதாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது ஓகே, பிராண்டுங்களை தவிர மீதி எதை யூஸ் பண்ணாலுமே நல்லதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பல்பொடிகளை நீங்கள் பயன்படுத்தலாம். இதை நீங்கள் பயன்படுத்தும் போது இம்மீடியட்டாக உங்களுக்கு ரிசல்ட்டு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிரான்சிஷன், நேச்சரோடு சேர்ந்த ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு உங்களுக்கு இது ரொம்ப பெரிய ஒரு ஸ்டார்டராக இருக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த பல்பொடியில் இருக்கக்கூடிய ஒரு துவர்ப்பு சுவை அது ரொம்ப முக்கியமானது. அது மேபி ஃபஸ்ட் டைம் டூத்பேஸ்ட்லேருந்து இதுக்கு வரவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் அதோட முக்கியத்துவம் ரொம்ப அதிகம். அந்த சுவையோடது 50 கொள்கை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ளே போனவங்களுக்கு இது என்ன அப்படின்ற சிக்னிஃபிகன்ஸ் ரொம்பவே நல்லாவே தெரியும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தியரி எல்லாத்தையும் விட ட்ரை பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு என்ன எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது தெரியும். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் டூத்பேஸ்ட்லேருந்து பல்பொடிக்கெலாம் டக்குலாம் மாற முடியாது, ரொம்ப ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு அன்ஈஸியாக இருக்கலாம், அந்த துவர்ப்பு சுவை பிடிக்காமல் இருக்கலாம். ஸோ பிகினிங்கில் வேணும்னா உங்களோட டூத்பேஸ்ட்டில் இந்த பல்பொடியும் மிக்ஸ் பண்ணி, பேஸ்ட்டு கம்மியாக பல்பொடி நிறையா இருக்க மாதிரி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அதை டூத்பேஸ்ட்டு விட்டுட்டு பல்பொடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட எஃபெக்ட், ஃபுல் எஃபெக்ட் நல்லாவே தெரியும். உங்களுக்கு நோரம் அதிகமாக வராது, அது மட்டும்தான் இதில் இருக்கக்கூடிய ஒரே விஷயம். ஆனால் உங்களுக்கு அதோடய ஃபீல் நல்லாயிருக்கும், உடம்பு இந்த பல் சம்மந்தமான கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராப்ளமுமே சால்வ் ஆகும். ஒரு சில பேருக்கு வாய் அப்படியே ஒரு மாதிரி ஒரு பேர்னிங் சென்சேஷன்லாம் இருக்கலாம், அது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். அது சரியாக உங்களோட பல்லோட ஹெல்த்தும் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறத உங்களாலே உணர முடியும். ஒரு சில பேர் ஆல்ரெடி கருவேலம் குச்சியெல்லாம் ஒரு வேளை பயன்படுத்துகிறா இருந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கானது கிடையாது, இது டூத்பேஸ்ட்லேருந்து பல்பொடிக்கு வர்றதுக்காக. ஆனால் அது எல்லாருக்கும் செட் ஆகிறது இல்லை, எல்லாராலையும் அதை ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ பல்பொடின்றது எல்லாராலையும் இது பண்ண முடியும். ஊருக்கு எங்கேயாவது போனாலும் டக்குன்னு ஒரு டப்பா எடுத்துகிட்டு போயிட்டோம்னா சின்னதாக இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. முக்கியமாக ஒரு நாளைக்கு 2 வேளை பல் விளக்கணும், காலையில் எழுந்திரிச்சப்பறம், அது மாதிரி நைட் படுக்க போகிறதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறமே எதுவும் சாப்பிடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். 2வது விஷயம் சோப். இதுவும் டூத்பேஸ்ட் மாதிரி இதில் நிறையா கெமிக்கல்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் அதோட கவரை பார்க்கும்போது தெரியும் இன்க்ரீடியன்ஸில் என்னென்ன இருக்குது எது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜென்ரல் ஒரு ரூல் ஆஃப் தம் என்னென்னா, எதை வாங்கினாலும் இன்க்ரீடியன்ஸை பாருங்கள். உங்களுக்கு தெரியாத புரியாத விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அது என்னன்றதை நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், அப்போ அது டேஞ்சரா இல்லையான்றது தெரியும். உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் அங்கே இருந்தாலே அதை நீங்கள் பெட்டர் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது, நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு பொருளில் அந்த இன்க்ரீடியன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதாக இருக்க வரைக்கும் தான் அது என்ன பண்ணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாத ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் பயன்படுத்தணுன்ற அவசியம் இல்லை. சோப்பை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அது உங்களோட ஸ்கின்னை ரொம்ப ரஃப் ஆகிடும். நீங்கள் சோப்பு போட்டிங்கன்னா அடுத்து உங்களோட ஸ்கின் அப்படியே ஒரு மாதிரி கெட்டியாக இருக்கும். அது என்னென்னா உடலில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசி, தோலில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசி எல்லாம் ரிமூவ் பண்ணிடும். அதனால் உடம்பு என்ன பண்ணுன்னா எக்ஸ்ட்ராவாக எண்ணெயை ப்ரொடியூஸ் பண்ணும், அதை வெளியிலிருந்து பாதுகாத்துக்கிறதுக்காக, டஸ்ட் அந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்தால் பாதுகாக்க அது பயன்படும். வெயிலெலாம் படுதுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் எண்ணெய் பசை தோலில் இருந்தால் தான் அதால் தற்காத்துக்க முடியும். இப்போது இந்த மாதிரி சோப்பு, லோஷன் இந்த மாதிரி விஷயங்கள் அதுங்களாம் பயன்படுத்தும் போது, இல்லை பாடி ஷாம்புவாக இருக்கலாம், அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது இருக்கக்கூடிய எண்ணெய் பசையை மொத்தமாக அது வழித்து எடுத்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் மறுபடியும் ஸ்கின் அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக திரும்பவும் எண்ணெயை உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் பயந்துட்டு ஐயோ எண்ணெய் வருதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த சோப்பு அந்த மாதிரி பாடி வாஷ் அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அது திரும்ப மறுபடியும் ட்ரை ஆகும். இது ஒரு விஷயம் சைக்கிள், திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருப்போம், அது கரெக்டான ஒரு ரிசல்ட்டே கிடைக்காது. சோப் யூஸ் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு ஆயில் தன்மை இருந்துகிட்டே இருக்கும். அப்போது இதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, சோப்பை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் நேச்சுரலான ப்ராடக்ட்ஸ், எக்ஸாம்பிளுக்கு அரிசி மாவு கூட யூஸ் பண்ணலாம்,
நான் அதிகமாக இது பண்ணுறது ஈஸியான விஷயம் என்னென்னா, பாசிப்பயிர் அதோட மாவு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நாட்டு மருந்து கடைகள் அந்த மாதிரி இடங்கள்லாம் போனீங்கன்னா குளியல் பொடின்னு இருக்கும், கொஞ்சம் மூலிகை அது இதெல்லாம் இது பண்ணி வச்சுருப்பாங்க, அதுங்களை கொஞ்சம் இதில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் குளிக்கலாம். குளிக்கும்போது லைட்டாக அதை தடவிட்டு உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 minutes வெயிட் பண்ணிவிட்டு குளிச்சிங்கன்னா அதோட ஃபீல் வேறு லெவலில் இருக்கும். இது எப்படி இமீடியட்டாக தெரிஞ்சுக்கலான்னா, நீங்கள் வெயிலில் போகும்போது உங்களோட ஸ்கின் வந்து பேர்ன் ஆகாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு 2 days கூட உங்களால் அந்த ஃப்ரெஷ்னஸை ஃபீல் பண்ண முடியும் இம்மீடியட்டாக நீங்கள் அந்த சோப்பிலேருந்து இதுக்கு மாறும்போது. ஸோ இதில் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் நிறையா விஷயம் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த பழங்கள் யூஸ் பண்ணலாம், பொடிகள் யூஸ் பண்ணலாம், தயிர் அது எதோ யூஸ் பண்ணுவாங்க அவங்க அவங்களுக்கு க்ரியேட்டிவாக, உங்களுக்கு என்ன பொருள் பிடிக்கும் அதோட பெனிஃபிட்ஸும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அந்த மாதிரி விஷயங்களும் நிறைய இருக்குது. அதெல்லாம் என்னன்றது நீங்களே தேடி பார்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கேட்டாலும் சொல்லுவாங்க, நெட்லேயும் நிறையா கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எது சூட்டாக இருக்குது, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எது ரொம்ப முக்கியமாக ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி இருக்குது அப்படின்றது பாருங்கள். ரொம்ப டைம் டேக்கிங் ப்ராசஸ்லாம் வேணாம், டக்கு டக்குன்னு முடிகிற மாதிரி ஈஸியான ஒரு விஷயத்தை பாருங்கள். எல்லாமே நல்லா தான் ஒர்க் ஆகும் நேச்சுரலாக இருக்கும்போது. நான் பிகினிங்கில் ஃபஸ்ட்டு வேலைக்கெல்லாம் போகும்போது இந்த மாதிரியான ஒரு சர்ச்சில் நிறையா பெரிய பிராண்ட்லலாம் காசு செலவு பண்ணி அது இதுன்னு பண்ணி கடைசியில் தான் வந்தது ஓகே, அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்ல, சிம்பிளாகவே வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் சிம்பிளாகவே ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை பெரிய பிராண்ட்ஸ்லாம் இருக்குது, அதுங்களையும் ட்ரை பண்ணிவிட்டு ஏதாவது ஆர்கானிக்ன்ற மாதிரியெல்லாம் அதுங்களையும் ட்ரை பண்ணிவிட்டு இதுங்களையும் யூஸ் பண்ணி பாருங்கள். ஒன்றும் பெரிய டிஃப்ரென்சஸ் இல்லை, அதுவும் சிம்பிளான விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்குது, பெனிஃபிட்ஸும் அதிகம்ன்றதும் உங்களுக்கு யூஸ் பண்ணி பார்க்கும்போது தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ பெரிய பிராண்டாக இருந்தாலும் சரி, அதோட கவரில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இலை, ஒரு ஃப்ரூட்டு, ஒரு வெஜிடபிள் ஏதாவது ஒன்று அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அவங்களே இது நேச்சுரலானதுன்னு ஒரு சென்சேஷன் உங்களுக்கு க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம், எப்பயுமே ஒரிஜினலான ஒரு விஷயம் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த ரிசல்ட் இமீடியட்டாகவே தெரிஞ்சிடும். மேபி ஒரு சில பேருக்கு இது செட் ஆகாது இந்த சோப், யாருன்னா ரொம்ப பைக்கில் ட்ராவல் பண்ணுறது, அம்பத்தூர் ரோடு, ஆவடி ரோடு அங்கெல்லாம் சுற்றிட்டு இருந்தால் டஸ்ட்டெல்லாம் நிறையா படுது அப்படிங்கும்போது உங்களுக்கு ரொம்ப அழுக்காக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா அப்போ மேபி உங்களுக்கு அந்த ஒழுங்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காது. அப்போ வேணால் ஒரு சில ஆர்கானிக் சோப்ஸ் எல்லாம் இருக்குது, அது லோக்கலாக ப்ரொடியூஸ் பண்ணுறதாவது நீங்கள் தேடி பார்த்து வாங்குங்க. பல்காக வாங்கினீங்கன்னா விலை கம்மியாக இருக்கும், இல்லைனா ஆர்கானிக்காக நீங்களும் உங்கள் வீட்லேயே எப்படி சோப் ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படின்றது இருக்குது, வீடியோஸ்லாம் நிறைய நெட்லேயே இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு ரொம்ப சிம்பிளாக நீங்களே கூட ஒன்று ரெடி பண்ணிக்கலாம், ஒரு பெரிய பேட்சாக நல்லா ஒரு பல்காக ரெடி பண்ணிவிட்டு நீங்களே கூட அதை யூஸ் பண்ணிக்குவாங்க, உங்களுக்கு அது எப்பயுமே பெனிஃபிட்டாக இருக்கும். அடுத்தது ஷாம்பு. ஸோ இதுலேயும் நிறையா கெமிக்கல்ஸ்லாம் இருக்குது, இது மேபி கொஞ்சம் பேருக்கு இது அடாப்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம். ஏன்னா ஷாம்பு போடும்போது தலையில் எவ்வளோ நுர வருதோ அதை வச்சு தான் வந்துட்டு அவ்வளோ க்ளீன் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஒரு சப்கான்ஷியஸ் லெவலில் எல்லாருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஆனால் அது அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் சீயக்காய் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் நேரம் தலையில் தடவிட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது அதை சும்மா எடுத்து தலையில் தடவிட்டு ஒரு 1 hour கழித்து அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா குளிச்சு பாருங்கள், முடி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, எவ்வளோ அப்படியே க்ளீனாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதனால உடம்புக்கு பயங்கரமான குளிர்ச்சி. ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி எந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றலாம் பார்த்து இது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சீயக்காய் யூஸ் பண்ணலாம், அரப்பு யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி இதுலேயும் நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஹேண்டியாக வேணும்னா ஷாம்பு தான், அதுலேயும் ஆர்கானிக் ஷாம்பூஸ் நிறையா இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குது, எது லோக்கலாக இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்து பண்ணலாம். வீட்லேயும் நிறையா நீங்கள் ரெடி பண்ணலாம், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். முக்கியமான ஒரு விஷயம், டெய்லி நம்ம தலைக்கு குளிச்சே ஆகணும். ஏன்னா தலைக்கு உடம்புக்கு சேர்த்து குளிக்கும்போது மட்டும்தான் உடலில் இருக்கக்கூடிய அந்த சூடு வெளியேறும். நைட்டு தூங்கி எந்திரிக்கும்போது அந்த வளர்ச்சிதை மாற்றம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் உடம்பு நல்லா சூடேற்றி விடும். நீங்கள் டெய்லி ஆக்டிவிட்டி அதிலிருந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வரணும் அப்படின்னா அந்த உடல் சூழலிருந்து வெளி பண்ணுறதுக்கு தலைக்கு குளிச்சே ஆகணும். ஸோ எல்லாருமே தலைக்கு குளிக்கணும். இப்போ பசங்களுக்கு ஒன்றும் அவ்வளோவா ப்ராப்ளம் கிடையாது, கம்மியான முடி இருக்குது அப்படின்னா அதுக்கு டெய்லி ஷாம்பு போட்டு குளிக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. அது ஆர்கானிக் ஷாம்புவாக இருந்தாலுமே நார்மலாக நீங்கள் வாஷ் பண்ணாலே போதும். ஸோ அது மட்டும் உங்களுக்கு எப்படி அது செட் ஆகும் அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயும் உங்களுக்கு சோப்பு மாதிரியே எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது ஷாம்பில், நீங்கள் தேடி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ, டக்குன்னு பண்ணுற மாதிரி இருக்கோ, உங்களுக்கு எது ஒர்க் ஆகுதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்து டிஷ்வாஷ் பார், அப்புறம் டிட்டர்ஜென்ட். ஸோ இது கொஞ்சம் டெலிகட்டான விஷயம், நிறையா பேரால் இதை புரிஞ்சிக்க முடியாது. இப்போ நம்ம முன்னாடி பார்த்தது டூத் பவுடராக இருக்கலாம், சோப்பாக இருக்கலாம், ஷாம்புவாக இருக்கலாம், எல்லாம் இமீடியட்டாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இப்போது இந்த பாத்திரங்கள் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த சோப்புகளும் கெமிக்கல்ஸ் தான்.
ஸோ அதெல்லாம் உங்கள் வயிறை பாதிக்கும். ஆனால் இந்த விஷயங்களாம் கொஞ்சம் புரிஞ்சுக்க சென்சிட்டிவாக நீங்கள் இருக்கணும். பாடி அவேர்னஸ் உங்களுக்கு இருந்தால் தான் அது எளிமையாக உங்களுக்கு புரியும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சோப்பும் கெமிக்கலான சோப்பு தான். ஸோ அதுங்களை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்கள் ஸ்கின்லேயும் ஒரு சில ப்ராப்ளம்ஸை கொடுக்கும். ஆனால் நமக்கு இந்த சோப்பால் தான் வந்துச்சு அப்படின்றது நமக்கு புரிஞ்சிக்கவே முடியாது. ஸோ அதுக்கு மட்டும் கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கணும். பெட்டர் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, மற்ற விஷயங்களுக்கு சிம்பிளான ஆல்டர்னேட்டிவ் இருக்குது. இதுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு சோப் ஏதாவது ஒரு கடையில் ஆர்கானிக் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் போகணும் இல்லை ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு வேலை வந்து நார்மலாக இருக்கக்கூடிய சோப் ரேஞ்சுக்கெலாம் போட்டிருப்பாங்க. அதை பார்த்துட்டு என்ன இதுக்கெல்லாம் ஏன் இவ்வளோ வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கெமிக்கல் இருக்கக்கூடிய சோப்பே வாங்கிடுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ண வேணாம். மேபி ஒரு ஆப்ஷன் என்னென்னா, இது ஒரு காதி சோப், காதி வஸ்திராலயம்னு இருக்கும், அதில் 80 ரூபான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய சோப்பு இருக்கும், நீங்கள் வாங்கி கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் இது ஆர்கானிக்கான ஒரு விஷயந்தான். வீட்டிலேருந்தே செஞ்சுருப்பாங்க இதெல்லாம், சின்ன குடிசைத்தொழில் மாதிரி இருக்கவங்க பண்ணுறது. இதில் வந்து வேப்பிலை எண்ணெய் அதெல்லாம் யூஸ் பண்ணி செஞ்சுருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் துணிக்கும் யூஸ் பண்ணலாம், பாத்திரம் கழுவுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். மறுபடியும் ஒரே விஷயம், நுரை அதிகமாக வராது. ஸோ அதை பார்த்துட்டு இது ஒழுங்காக யூஸ் ஆகாது அப்படின்னு சப்கான்ஷியஸ் லெவலில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஆனால் இதை வச்சு நானும் எண்ணெய் பிசுக்கு பொறிச்ச பாத்திரம் கடாய் அது எல்லாத்தையும் கூட நான் வாஷ் பண்ணியிருக்கேன், எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லா பளிச்சுன்னு தான் போகுது, நுரை வராது, அது மட்டும்தான். ஸோ அது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் தானே தவிர, நீங்கள் இன்னொருத்தவங்க பார்க்கும்போது பாத்திரத்தில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது. நீட்டாக துணியும் நல்லா துவைக்கலாம், பாத்திரமும் நல்லா க்ளீன் பண்ணலாம், எந்த ப்ராப்ளமும் இருக்காது, விலையும் ரொம்ப கம்மி தான். இது எப்படி உடம்பு அஃபெக்ட் பண்ணுதுன்றது, மேபி நீங்கள் செடி நீங்கள் கழுவுற தண்ணிகள், துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, இந்த தண்ணிகள்லாம் செடிக்கு போகும்போது அதுங்கெல்லாம் என்ன நிலைமைக்கு ஆளாகுது அப்படின்றத பாருங்கள். அதெல்லாம் மிருகங்கள் குடிக்குதா அதை மாதிரி இதை பார்க்கும்போதே அதில் இருக்கிற விஷயம் நல்லதில்லை, அது ரொம்ப கெட்டதாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கே புரியும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான விஷயம் நான் சொல்லியிருக்கேன். இதை தவிர இன்னும் நிறைய விஷயங்கள் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணலாம். மேபி காஸ்மெட்டிக்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம், நான் அதெல்லாம் யூஸ் பண்ணல. ஸோ அதை பற்றி எனக்கு விஷயம் அவ்வளோவா தெரியாது. பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது, ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறது, இதுக்கெல்லாம் வந்துட்டு மேபி நிறையா கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கும் நிறைய ஆல்டர்னேட்டிவான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதுவும் உங்களுக்கு நெட்டில் நீங்கள் தெரிஞ்சிங்கனாலே கிடைக்கும். நிறையா மேபி ஒரு சில ஆர்கானிக் ஸ்டோர்ஸில் கூட நீங்கள் சாம்பிள் வாங்கி பாருங்கள், அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. அதை பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை வீட்லேயும் நீங்களே அதை தயாரித்து பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாமே ஆர்கானிக் அப்படின்ற பிராண்ட்லேயும் நிறையா கிடைக்குது, விலை எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ அதிலலாம் விழுந்துடாதீங்க. ஏன்னா நான்லாம் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் தேவையில்லாமல் காசு ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. சிம்பிளாகவே ஆல்டர்னேட்டிவ் நிறையா இருக்குது, நுரை மட்டும் அவ்வளோவா வராது. ஸோ நீங்கள் அதில் மட்டும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஃபார் எக்ஸாம்பிள், துணி துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷினிலலாம் அந்த தேத்தாங்கொட்டை வச்செல்லாம் கூட நிறையா பண்ணுவாங்க, லிக்விடாக வேணும் அப்படின்னா. ஸோ அதெல்லாமே நம்ம ரிசர்ச் தான், நாலஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை நீங்கள் அடாப்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஒன்று ஸ்ட்ரிக்டாக இது மட்டும்தான் அப்படின்றதுலாம் எதுவுமே கிடையாது. நிறையா உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இதுங்க எல்லாத்தையும் நீங்கள் பண்ணும்போது பசி எடுக்கும்போது மட்டும்தான் சாப்பிட்ணும், தாக எடுக்கும்போது மட்டும்தான் தண்ணி குடிக்கணும், நைட் ஆகுது அப்படின்னா முடிஞ்சளவு 8:30 மணிக்கெல்லாமே படுக்க போயிடணும். ஜங்க் ஃபுட்டு, ஜங்க் ட்ரிங்க்கு எதுவாக இருந்தாலும் அதை சாப்பிட்றத நிப்பாட்டிடணும். இந்த விஷயங்களையும் நீங்கள் சேர்த்து ஃபாலோ பண்ணிங்கன்னா இதுங்களோட ரிசல்ட்ஸு உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக தெரியும். ஓகே, இப்போ நம்ம பார்த்த எல்லா விஷயங்களும் உங்களோட உடல் நலத்தை நல்லாவே அதிகப்படுத்தி கொடுக்கும். கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு காசும் அவ்வளோவா செலவாகாது, ரொம்ப கம்மியான அளவு தான் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. கூட நீங்கள் ஸ்மால் பிஸ்னஸ் எல்லாம் நல்லா டெவலப் பண்ணி விடுவீங்க, சின்ன உற்பத்தியாளர்கள். அப்படி ஒரு வேளை உங்கள் ஏரியாவில் அந்த மாதிரி பொருட்கள் கிடைக்கலன்னா அதை எப்படி ரெடி பண்ணுறது பார்த்துட்டு நீங்கள் கூட அதுங்களை ப்ரொடியூஸ் பண்ணி நீங்கள் கூட ஒரு உற்பத்தியாளராக மாறலாம். இது எல்லோரும் பண்ணாங்க அப்படின்னா பவர்ன்றது மக்கள் கையில் இருக்கும், மிகப்பெரிய பிராண்டோட கைகளில் இருக்காது. அந்த பிராண்டுகள், அதாவது கார்ப்பரேட்டுகள், அப்படி நிறைய விஷயம் பேசிகிட்ருக்கோம். ஸோ அவங்கெல்லாம் பவர் இருக்கிறதுனால தான் கவர்மெண்ட்ஸை கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த பவர் மக்கள் கையில் இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், நம்மளுக்குள்ளேயே ஒவ்வொருத்தரை சப்போர்ட் பண்ணிக்கிற மாதிரி. ஒரு பிராண்டு கீழே என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்குது, அதுங்களாம் எப்படி எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத நீங்களே ஸ்டடி பண்ணி பாருங்கள், அப்போ தெரியும் உங்களுக்கு. ஏன்னா இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் டெய்லியும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ ரெகுலராக எல்லோரும் செலவு பண்ணிட்டே இருப்போம், அந்த காசுலாம் ஒரு பெரிய பெரிய பிராண்ட்ஸ் கையில் போகும்போது அவங்க பவர்ஃபுல்லாக வளர்ந்துட்டே இருப்பாங்க. சின்ன மனிதர்கள், இயல்பான மனிதர்கள் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப வீக் ஆகிட்டே போவாங்க. ஸோ லோக்கலாக இருக்கவங்கள சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இன்றைக்கி பார்த்த விஷயம் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட வாட்டர் பாடிஸ் எதுவுமே ஸ்பாயில் ஆகாது. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி கூட ஒரு மினிஸ்டர் கூட சொல்லியிருந்தார், பொதுமக்கள் அதிகமாக சோப்பு பயன்படுத்துறதுனால தான் இந்த நதியெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்பாயில் ஆகிடுச்சு, நுரை அதிகமாகுதுன்னு. அதெல்லாம் வேறு விஷயம்,
இருந்தாலும் நம்ம இந்த மாதிரியான ஒரு நேச்சுரலான ஒரு விஷயத்துக்கு மாறிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹெல்த்து எக்கானமி எல்லாமே ஒழுங்காக இருக்கும், கூட நம்மளுடைய சுற்றுச்சூழலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம மாறிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய கம்பெனிஸை நம்ம ஈஸியாக கேள்வி கேட்க முடியும், எங்களுடைய நதிகளை எங்களுடைய ஏரியெல்லாம் பாழாக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்கள கேட்கும்போது நம்மளுமே அதை தான் பண்ணிகிட்ருக்கோம், சின்ன சின்ன லெவலில் எல்லாராகவும் கொஞ்சம் கொஞ்சமாக பாழ்படுத்திட்ருக்கோம். ஸோ இப்போ ஒவ்வொரு வீட்டிலேருந்து வெளியேறக்கூடிய கழிவுகள் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சாக்கடை ஏதோ ஒரு இடத்துல போகும், அங்கேருந்தது அப்படியே போயிட்டு அதுவும் ஏதோ ஒரு ஆற்றுல தான் கலக்கும். ஒரு ஃபேக்ட்ரியிலிருந்து வர கழிவுகளும் ஆற்றுல தான் கலக்குது, நம்மளும் ஆற்றுல தான் கலக்கிறோம். ஸோ எல்லாருமே போட்டி போட்டுட்டு இதுங்களை பழாக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக மாறிட்டோம் அப்படின்னா இது ரொம்ப பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே. இப்படி பண்ணுறது மூலமாக அந்த வாட்டர் பாடிஸில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் அதுங்களும் நல்லாவாலும், மக்களுக்கும் நல்ல ஸ்கின் கேன்சர் ஆகுதுன்னு ஏதோ விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து பாதுகாக்கிறதுக்கு தற்காத்துக்கிறதுக்கு இந்த சிம்பிள் ஸ்டெப்ஸை பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு எது எதுலாம் செட் ஆகுதோ அதை எடுத்துக்கோங்க, செட் ஆகலைன்னா அதை விட்டுருங்க, அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாவது குவஸ்டின்ஸ் சஜஷன்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகே, இந்த வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.